ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு முக்கிய அப்டேட்டுங்க, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் நீங்கள் யாராவது பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு தான். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ள பாதிப்புனால ரயில் பாலம் வந்து அடித்து செல்லப்பட்டது. அதனை நோட்டி ஸ்ரீவைகுண்டத்தில் திருச்செந்தூர்லேருந்து சென்னை எக்மோர் செல்லும் ரயிலானது, செந்தூர் ரயிலானது ஸ்ரீவைகுண்டத்தில் நிப்பாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹெலிகாப்டர் மூலயமா தான் அது பேரை மீட்டாங்க. அதுக்கப்புறம் வாகனங்கள் மூலயமாகவும் மீட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில் தண்டவாளங்கள் சரி செய்யும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31/12/2023 வரைக்கும் தான் இருக்கான இந்த ரயில் பாதையில் ரயில் ஓடாருன்னு சொன்னாங்க. அதாவது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே 31ஆம் தேதி வரைக்கும் ரயில்கள் ஓடாரு, 1ஆம் தேதியிலேருந்து இயக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதாவது 1ஆம் தேதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் சேவையானது தற்காலிகமாக ஒட்டி வைக்கப்படுகிறது. தற்காலிகமாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/1/2024 வரைக்கும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது முழுவதும். இங்கே திருச்செந்தூர் ரயில் ஆகட்டும், திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூராக இருக்கட்டும், அதே போல் பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூராக இருக்கட்டும், அனைத்து ரயில் சேவைகளும் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும். காரணம், இன்னும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற காரணமாக தான் 5/1/2024 வரைக்கும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே பயணிகள் ரயில் சேவை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. இந்த காணொலி பார்த்துக்கோங்க. யாராவது பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி வரைக்கும் ரயில் செல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் தான் நீங்கள் செல்லணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5/1/2024 வரைக்கும் திருநெல்வேலி வந்து திருச்செந்தூர் இடையே ரயில் சேவை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. ஸோ இந்த காணொலி சரி நேற்று கொடுத்த கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அந்த காணொலி நான் பண்ணுறேன். ஸோ இந்த காணொலி பற்றி எல்லாம் நினைக்காம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி செஞ்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.